ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 16வது பாரா ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது. இதில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் D64 பிரிவு ஃபைனலில் இந்தியா சார்பில் பிரவீன்குமார் பங்கேற்றார். அதிகபட்சமாக 2.07 மீட்டர் தாண்டிய பிரவீன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் பெண்களுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி 50 மீட்டர் ரைஃபிள் 3 பிரிவில் இந்தியா சார்பில் அபனி லெஹரா பங்கேற்றார். இதன் தகுதிச் சுற்றில் 1176 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்த இவர் ஃபைனலில் 445.9 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலம் கைப்பற்றினார். இதன் மூலம் பாரா ஒலிம்பிக் வரலாற்றில் 2 பதக்கம் கைப்பற்றிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்தார். இம்முறை இவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் நடக்கிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் உலகின் நம்பர் 1 சேர்பியாவின் நோவக் ஜோகோவிச், நெதர்லாந்தின் டல்லான் கிரீக்ஸ்பூர் மோதினர். அபாரமாக ஆடிய ஜோகோவிச் 6-2, 6-3, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் உலகின் நம்பர் 1 ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லே பார்ட்டி 6-1, 7-5 என டென்மார்க்கின் கிளாராவை வென்றார். செக் குடியரசின் பெட்ரா கிபிட்டோவா 7-6, 6-2 என சக வீராங்கனை கிறிஸ்டினா பிலிஸ்கோவோவை தோற்கடித்தார்.